நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். இந்த நிகழ்ச்சி நேரம் நல்ல நேரம். தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா வினம் தரும், நல்லனவெல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே, அன்னை ஸ்ரீ காளிகாம்பாள் அம்மாவை வேண்டி வணங்கி நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இன்றைய நிகழ்ச்சியில் வாஸ்து தொடர்பான அனைத்து விதமான ஐயங்களுக்கும் விளக்கம் அளிப்பதற்காக நம்மிடையே காத்து கொண்டிருக்கின்றார் அழகர், ஸ்ரீ அழகர் வாஸ்து நிறுவனர், மாற்றுமுறை மருத்துவர், மலர் மருத்துவர், ஹோமியோபதி மருத்துவர், டேரட் ஜோதிட ஆலோசகர், ரெய்கி ஹீலர் போன்ற பல்வேறு சிறப்பம்சங்களை கொண்டவர். மாதா, பிதா, குரு மற்றும் இறைவனையும் இயற்கையையும் அன்றாடம் ஒவ்வொரு நொடியும் வேண்டக்கூடியவர், வணங்கக்கூடியவர். குறிப்பாக வாழ்வில் நாம் அனைவருமே நற்பலன்களை அடைய வேண்டும் என்பதற்காக வழிகாட்டி கொண்டிருக்கக்கூடிய நமக்கு கிடைத்த மிக பெரும் வரம் டாக்டர் வரம் டி. சரவணாதேவி அம்மா அவர்கள் நமக்காக ஸ்கைப் வழியாக காத்து கொண்டிருக்கின்றார்கள். உங்களுடைய ஐயங்களை நிச்சயமாக எங்களுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்க முடியும். நீங்கள் அழைக்க வேண்டிய எண் 044-4596-9565. வாருங்கள், அம்மாவை சந்திப்போம். வணக்கம் அம்மா. நற்பவி. வணக்கம்மா நற்பவி. வாழுகின்ற காலம் எல்லாம் வளமாக செய்பவளே தேவி முந்தன் திருபடிகள் தினம் பணிவோம் பச்சையம்மா, தினம் பணிவோம் பச்சையம்மா, தினம் பணிவோம் பச்சையம்மா. எனக்கு இந்த அரிய கலையை கற்றுத்தந்த எனது குருவை வணங்கி இந்த நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம். வாழ்க வையகம், வளர்க விவசாயம், ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம். நற்பவி நற்பவி நற்பவி. அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நலம் நலமறியாவல் சொல்லுங்க. மிக்க மகிழ்ச்சியமா உங்களை இன்னைக்கு சந்திச்சதுல நிறைய பேருக்கு எனக்கு இன்றைக்கு விடை கிடைக்க போகுது, என் வாழ்விற்கு ஒரு தெளிவு கிடைக்க போகுது அப்படின்னு காத்துட்டு இருக்காங்க. அவங்களையெல்லாம் சந்திப்பதற்கு முன்பாக எனக்கு ஒரு கேள்வி இருக்குமா. வாழ்க்கையில வந்து நிதம் நிதம் பிரச்சனை, தினம் தினம் பிரச்சனை இருக்கு அப்படின்னும் பொழுதுதான் எல்லோருமே ஒரு ஜோதிடரை போய் பார்க்கலாமே அப்படின்ற ஒரு முடிவு எடுப்பாங்க. அப்படி ஜோதிடரை போய் நம்ம சந்திக்கும் பொழுது அவங்க சொல்லக்கூடியது எல்லாம் கர்ம வினை, நீ செஞ்ச வினைதான், எல்லாம் வந்து இதுதான் விதிதான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்கம்மா. ஒரு வாஸ்து நிபுணரா நீங்க இதை வந்து எப்படி பார்க்கறீங்கம்மா? நிச்சயமா, காலம் கிரகங்களின் கையில், கோள்களோட ஆட்சியில தான் நம்ம வாழ்க்கை நடக்குது அப்படிங்கறத முழுமையா நம்புற ஆள் நானு. அதனால வந்து நிச்சயமா அது உண்மைதான். ஆனா அதை முறியடிக்கக்கூடிய விதியை மதியால் வெல்லக்கூடிய அநேக விஷயங்களை நம்மளோட முன்னோர்கள் கொடுத்துருக்காங்க. அதன் அடிப்படையில் வீட்டோட வாஸ்து நம்ம சரி பண்ணும் போது நிச்சயமா இந்த கர்ம பலன்களை நம்ம வெல்ல முடியும் அப்படிங்கறத என்னோட ஆய்வோட நிதர்சனமான உண்மையா நான் இந்த இடத்துல வைக்கிற மக்கள் முன்னாடி. அதனால வந்து ஒவ்வொருவருமே நீங்க எந்த நிலையில் இருந்தாலும், உங்களோட ஜாதக கட்டங்கள் எந்த நிலையில் இருந்தாலும், எந்த கோள்கள் உங்களுக்கு வந்து பலம் இல்லாம இருந்தாலுமே பலப்படுத்தக்கூடிய அநேக விஷயங்கள் அதை தாண்டி இருக்கு. அதனால வீட்டை நிச்சயமா வாஸ்துப்படி மாத்துறதுதான் தீர்வான ஒரு விஷயமா இருக்கும். ஆனா அதற்கு முன்னாடி அதை மாற்றக்கூடிய வாய்ப்பை நீங்க உருவாக்கி கொள்வதற்காக, அதாவது யூனிவர்சல் சீக்ரெட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆய்வு பண்ணிட்டு இருக்கு. அது போல எண்களை பயன்படுத்தி உங்க வாழ்க்கையில அடுத்த கட்டத்தை நோக்கி நீங்க பயணிக்கலாம், சுவிட்ச் பாட்ஸ் பயன்படுத்தி நீங்க பயணிக்கலாம். அது மட்டும் அல்லாமல் பிருகுநந்தி நாடி ஜோதிடம் அப்படின்னு சொல்லி பிருகுமணிவர் உருவாக்கிய பிருகுநந்தி நாடி ஜோதிடத்தின் மூலமாக உங்க வாழ்க்கையில அடுத்த கட்ட நகர்வை கொண்டு போகக்கூடிய குலதெய்வ வழிபாடு, உங்களோட நட்சத்திரத்திற்குண்டான தெய்வம், உங்களுக்கு ஒரு எந்த தெய்வம் உங்க வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு உதவி பண்ணும் அப்படிங்கறத நம்ம பார்த்து அதை வணங்கி நீங்க வந்து அடுத்த கட்டத்துக்கு போகலாம். இப்போ நிறைய விஷயங்கள் நம்மளோட முன்னோர்கள் கொடுத்துருக்காங்க. மகரிஷிகள், நம்ம பூமியில வாழ்ந்த சித்தர்கள், நிறைய விஷயங்கள் இருக்கு. எல்லாம் எளிமையானது இருக்கிறத நான் எடுத்து மக்கள் கொடுத்துட்டு இருக்கேன். நல்ல சிறந்த தீர்வு, அடுத்த கட்ட நகர்வு சிறப்பான முறையில் ஸ்ரீ அழகர் வாஸ்துப்படி வீட்டை அமைத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு எல்லாமே கிடைக்கும். இதற்கு முக்கியமான நிரந்தர தீர்வு அப்படின்னு பாத்தீங்கன்னா வீட்டை வாஸ்துப்படி மாத்துறதுதான். அதை அந்த நிலையை வீடு வாஸ்துப்படி மாறுறதுக்கு உண்டான அனைத்து நகர்வையும் நமக்கு கொடுக்கறது இது போன்ற எளிமையான யூனிவர்சல் சீக்ரெட்ஸ். இதெல்லாம் பயன்படுத்துறோம்னா நிச்சயமா நீங்க சொன்ன மாதிரி விதியை மதியால் வெல்ல முடியும், இந்த கர்ப பலனை ஜெயிக்க முடியும். அதுக்குண்டான, அதாவது இந்த பிருகுநந்தி நாடி ஜோதிடத்தின் மூலமாக நான் இன்னொரு சொல்ற விஷயம் என்னன்னா, உங்க நட்சத்திரத்துக்கு தகுந்த மாதிரி, உங்க ராசிக்கு தகுந்த மாதிரி நீங்க என்ன தானம் பண்ணணும், இந்த இடத்துல தானம் அன்பு கருணை அப்படிங்கறதா உங்களுக்கு வெற்றி அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொடுக்குது அப்படிங்கறதையும் நிதர்சனமா சொல்லிட்டு இருக்கேன். இதுல வந்து அவங்க
அதை பயன்படுத்தும் போது நிச்சயமா அவங்க உணர்றாங்க அந்த விஷயம் வந்து அந்த விதியை மதிய வெல்ல விதியால் வெல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கு. அதனால சிறப்பா நம்மளால அடுத்த கட்டம் நோக்கி பயணிக்க முடியும் அப்படிங்கிற அந்த அனைத்தரமான அந்த மனதில தீர்வு கொடுக்கிற ஒரு அமைப்பு தான் மிருகநந்தி நாடி ஜோதிடம். இதன் மூலம் சிறந்த தீர்வு கொடுத்துட்டு இருக்காங்கம்மா. நன்றி. நற்பவி நற்பவி நற்பவி. மிக்க மகிழ்ச்சி அம்மா. நம்பிக்கை தரக்கூடிய ஒரு பதில எங்களுக்காக நீங்க கொடுத்திருக்கீங்க. நேயர்களும் நிறைய பேர் தொடர்புல காத்துட்டு இருக்காங்கம்மா. பேசுவோம். வணக்கம் நற்பவி. வணக்கம். உங்களுடைய பெயர் சொல்லுங்க. பெயர் புவனேஷ் மேடம். எங்க இருந்து அழைக்கிறீங்க ஐயா? சரஸ் ராசி. ஐயா உங்களுடைய கேள்விகளை நீங்க கேட்கலாம். அம்மா காத்துட்டு இருக்காங்க. உங்களுடைய கேள்விகளை நீங்க கேளுங்க. அம்மா கிட்ட பேசுங்க. உங்களுடைய கேள்விகளை கேளுங்க. வணக்கம் ஐயா. நற்பவி சொல்லுங்க. ஹலோ ஐயா, உங்க டிவி வால்யூம் கம்மி பண்ணிடுங்க. உங்க போன்ல கவனம் செலுத்தி பேசுங்க. டிவி பார்த்துட்டு பேசாதீங்க. உங்களுடைய கேள்விகளை கேளுங்க. அம்மா காத்துட்டு இருக்காங்க. மேடம் கேளுங்க. மேடம் இது இது வீடு இங்க நான் மாத்தணும். அதுக்கு சிக்கல் ஆயிட்டே இருக்குது. அதனால தான் கேட்கலாம்னு. நிச்சயமா. சொந்த வீடா வாடகை வீடுங்களா? இங்க வாடகை வீடு, அங்க சொந்த வீடு கிட்ட சீறி போயிடலாம் சொல்லி அது இடைஞ்சல் ஆயிட்டே இருக்குது. அவங்க வீடு காலி பண்ண மாட்டேன்றாங்க. அதான் கேட்கலாம்னு. நிச்சயமா. இதுக்கு உண்டான சுவிட்ச் பாட்ஸ் இருக்குங்க சார். இது நீங்க வந்து பயன்படுத்தும் போது உங்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிற இந்த நம்பர் வந்து சாண்டிங் பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் 55 முறை நீங்க எழுதுங்க. உங்க வாழ்க்கையில அந்த தடைகள் அப்படிங்கறது நிவர்த்தியாகும். 571 அதாவது 571 அப்படிங்கிற இந்த நம்பரை 55 முறை ஒரே நேரத்துல எழுதிட்டு வாங்க. இதுக்கு வந்து வழிபாடுன்னு பாத்தீங்கன்னா திருவொற்றியூர் வடிவுடையம்மன் வழிபாடு பண்ணீங்கன்னா இந்த வாஸ்து தோஷத்தினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய உங்களோட இன்னல்கள் தீரும். அந்த உங்களுக்கு என்ன நீங்க என்ன நினைச்சிருக்கீங்களோ அந்த நிகழ்வை நோக்கி நீங்க பயணிக்க முடியும். நன்றி. நற்பவி நற்பவி நற்பவி. அழைத்ததற்கு மிக்க நன்றிங்க ஐயா. நற்பவி அடுத்த ஒரு நேரம் இருக்கிறார். பேசுவோம். வணக்கம். ஹலோ. வணக்கம்மா. நற்பவி உங்களுடைய பெயர் சொல்லுங்க. பேரு உஷா. எங்கிருந்து அழைக்கிறீங்கம்மா? குடவாசல் பகுதியில இருந்து நினைக்கிறேன். அம்மா கிட்ட பேசணும். பேசுங்க உஷாமா. உங்களுடைய கேள்விகளை கேளுங்க நீங்க. வணக்கம் உஷா சொல்லுங்கம்மா. நற்பவிமா. நற்பவி நற்பவி சொல்லுங்க உஷா. ரொம்ப சந்தோஷமா இருக்கும் உங்கள்கிட்ட பேசுறது. மகிழ்ச்சிங்கம்மா சொல்லுங்கம்மா. வீட்டுல எங்க வீட்டுக்காருக்கு உடல்நிலை சரியில்லை. நடக்க மாட்டேங்கிறாரு. அதுக்கு என்னமா பண்றது? எதனால என்ன நோய் என்ன? ஒரு ஆக்சிடென்ட்ல ஆபரேஷன் பண்ணி கையில ஆபரேஷன் பண்ணலாம். கையிதான் ஆச்சு, ஆனா காலும் இப்ப வந்து நடக்கல. சரிங்கம்மா. உங்க வீட்டோட வடமேற்கு தென்மேற்கு ரெண்டும் கவனிக்கப்பட வேண்டிய பகுதிகள்மா. அது வீட்டை வாஸ்துப்படி செக் பண்ணி மாத்துக்குங்க. இதுக்கு வழிபாடுன்னு பாத்தீங்கன்னா நரசிம்மர் வழிபாடு ஒரு சிறந்த தீர்வா இருக்கும். ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா வென்று வாடி வாடும் இவ்வாறுதலே. இந்த ஸ்லோகத்தை தொடர்ந்து சொல்லுங்க. அந்த ஒரு டம்ளர்ல தண்ணி வச்சு அந்த தண்ணியில ஒரு துளசி போட்டு இந்த மந்திரத்தை 9 முறை சொல்லி அந்த தண்ணியை கொடுங்க. வீட்டை வாஸ்துப்படி செக் பண்ணி மாத்துங்கம்மா. நிச்சயமா கியூர் ஆவாரு, குணமாயிருவாரு. சிறப்பான வாழ்க்கை காத்திருக்கிறது. நன்றி. வாழ்க வளமுடன். நற்பவி நற்பவி நற்பவி. அழைத்ததற்கு மிக்க நன்றி உஷாமா. வாஸ்து குறித்த உங்களுடைய ஐயங்களுக்கு விளக்கம் அளித்துக் கொண்டிருக்கின்றார் ஸ்ரீ அழகர் வாஸ்து நிறுவனர் டாக்டர் டி வரம் சரவணாதேவி அம்மா. நற்பவி அம்மா நேர்கள் நிறைய பேர் காத்துட்டு இருக்காங்க. பேசுவோம் அம்மா. வணக்கம். வணக்கம்மா. நற்பவி சொல்லுங்க. வணக்கம் நற்பவி, தொடர்புல இருக்கீங்க. உங்களுடைய பெயர் சொல்லலாம் நீங்க. ஹலோ. வணக்கம். உங்களுடைய பெயர் சொல்லுங்க. பரடங்க நடராஜன். நடராஜன் ஐயா எங்க இருந்து அழைக்கிறீங்க? திருப்பூர் பரடங்க. சிறப்புங்க. அம்மா காத்துட்டு இருக்காங்க. பேசுங்க ஐயா. வணக்கம் சார் சொல்லுங்க. நற்பவி திருப்பூர்ங்க. அந்த வீடுனா கிழக்குமான இருக்குது. வீடு கிடக்குமா இருக்குது. வீட்டுக்குள்ள ரெண்டு ரூம்ங்க, செக்குமான இருக்குதுங்க. இல்ல உங்களுக்கு என்ன கேள்விக்கு பதில் வேணும் அந்த கேள்வியை ஷார்ட்டா கேளுங்க. வீட்டுக்குள்ளீங்க. ஹலோ. டிவி பாக்காதீங்க ஐயா. உங்களுடைய கேள்வியை நேரடியா கேளுங்க. தொலைபேசி வாயிலா பேசுங்க. டிவி பார்த்து பேசாதீங்க. கேள்வி கேளுங்க. உங்களுடைய கேள்வி கேட்கலாம் நீங்க. ரெண்டு ரூம் செக்குமான இருக்குதுங்க. சரிங்க. உங்களுடைய கேள்வி என்னங்க நடராஜ ஐயா? ஆமாங்க. வீட்டுக்குள்ளங்க ரெண்டு ரூம் தெக்குமான இருக்குதுங்க. சொல்லுங்க. அதாவது வீட்டுக்கு வந்து வீடு வந்து கிழக்கு முகமா இருக்கு, வீட்டுக்குள்ள ரெண்டு ரூம் தெற்கு முகமா இருக்குன்னு சொல்றீங்க. தெற்கு முகமா இருந்தா சரியில்லைன்னு யாரு உங்களுக்கு சொன்னது?
எந்த திசையை பார்த்தா வீடாகவும் இருக்கலாம், எந்த திசையை பார்த்தா ரூமாகவும் இருக்கலாம். ஆனா அது வந்து உச்ச வாசலோட இருக்கணும், ஜன்னல்கள் உச்சத்துல இருக்கணும், இதுதான் ரூலுங்க. அதுபடி இருந்து இருக்கான்னு ஒரு வாஸ்து நிபுணர் கூப்பிட்டு செக் பண்ணிக்கோங்க. நிச்சயமா நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். நற்பவி நற்பவி நற்பவி. மிக சிறப்பு, அழைத்ததற்கு மிக்க நன்றிங்க ஐயா. நற்பவி அடுத்தொரு நேரம் இருக்கிறார், பேசுவோம். வணக்கம். வணக்கம் மேடம், கம்பைனர்ல இருந்து பேசுறேங்க. வணக்கம் நற்பவி ஐயா, எங்கிருந்து பேசுறீங்க, உங்க பெயர்? கம்பைனர்ல இருந்து பேசுறேன், சந்திரன் டெய்லர். உங்களுடைய கேள்விகளை அம்மா கிட்ட கேட்கலாம், கேளுங்க ஐயா. வணக்கம் சார், சொல்லுங்க. தருமபுரி மாவட்டம் கம்பைனர்ல இருந்து பேசுறேன் மேடம். சரி சொல்லுங்க. கொஞ்சம் சந்திரன் டெய்லர் தடையா இருக்கு, என்ன பண்ணலாம் அப்படிங்கிற சிந்தனைகளே அதிகமா நீங்க நினைச்சிட்டு இருக்கும் போது அதுவே ஒரு விதையா போட்டுறீங்க, அதுதான் முளைச்சு பெரிய ஒரு மரமா வரும். அதனால வந்து வீடு கட்டுனா எப்படி எல்லாம் நீங்க மகிழ்ச்சியா இருப்பீங்க அப்படிங்கிற நினைவுகளை கொண்டு வாங்க. காலையில அதிகாலையில எந்திரிக்கிற பழக்கத்தை உருவாக்கிக்கங்க, நிச்சயமா நல்லது நடக்கும். அதாவது அதிகாலையில எதுக்காக பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிக்க சொல்ற அப்படிங்கிற, ஓசோன் அதாவது ஆக்சிஜன் அதிகமா இருக்குங்கிறது ஒரு கான்செப்ட். இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு அதிகால நேரத்துல பிரம்ம முகூர்த்தத்துல நம்ம 21 நாள் எழுந்திரிச்சு பழகிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில அந்த விஷயத்தையே தொடர்ந்து நம்ம செய்ய ஆரம்பிச்சிரும். அப்ப நம்மளோட வலது பக்க மூளை இயங்க ஆரம்பிச்சிரும். வலது பக்க மூளை இயங்கும் போது மட்டும்தான் ஒரு மனிதன் வந்து வெற்றி அடைய முடியும் அப்படிங்கிறது நிறைய அறிஞர்கள் சொன்ன கருத்து, அதையும் நான் வந்து வழிமொழிகிறேன். அதனால வந்து ஃபர்ஸ்ட் வந்து காலையில இந்த மாதிரி நிகழ்ச்சிக்கெல்லாம் கேள்வி கேட்கறவங்க கூட உங்களுக்கு எந்த நாள்ல டிவி இந்த நிகழ்ச்சியில பேசணும்னாலும் அதற்கு முன்னாடி காலையில சீக்கிரமா எழுந்திருச்சு குளிச்சுக்கிட்டு சிறப்பா ஒரு தீபம் ஏத்தி வழிபட்டுட்டு உங்க கேள்வியை கேளுங்க. நிச்சயமா அதற்குண்டான பதில இயற்கை கொடுக்கும், பிரபஞ்சம் கொடுக்கும், ஒவ்வொரு நபர் மூலமாகவும். நன்றி. நற்பவி நற்பவி நற்பவி. அழைத்ததற்கு மிக்க நன்றிங்க ஐயா. ரொம்ப அற்புதமா அறிவியல் சார்ந்தும் ஆன்மீகம் சார்ந்தும் உங்களுடைய விளக்கம் இருந்ததுமா, ரொம்ப மகிழ்ச்சி. அடுத்த ஒரு நேரம் இருக்கிறார், பேசுவோம். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் நற்பவி, உங்களுடைய பெயர் சொல்லுங்க. கதிர்வேல் மேடம், கோயம்புத்தூர்ல இருந்து கதிர்வேல் பேசுறேன். உங்களுடைய கேள்விகளை அம்மா கிட்ட ரொம்ப சுருக்கமா அழகா கேளுங்க ஐயா. வணக்கம் சொல்லுங்க மேடம். சொல்லுங்க கதிர்வேல். நாங்க கதிர்வேல் கௌரி பேசுறேங்க, கோயம்புத்தூர்ல இருந்துங்க. வீடு நல்லது தம்பி, சொல்லுங்க. வீட்டுக்குள்ள பாத்ரூம் லெட்டின் இருக்கிறான்னு சொல்றீங்க மேடம், பாத்துப்படி. நானு தெரிஞ்ச வெளியில போடலான் இருக்கேன், மொட்டை மாடியில பெட்ரூம் போடணும், மாஸ்டர் பெட்ரூம் போடலான் இருந்தேன். வீட்டுக்குள்ள பாத்ரூம் நீங்க உங்க வந்து கிராமத்துல வந்து வீட்டுக்குள்ள பாத்ரூம் வெளியில கூட கொண்டு போய் போட்டுக்கலாம். ஆனா மத்த அதாவது சிட்டிஸ்ல இருக்கிறவங்க என்ன பண்ண முடியும்? அதனால வந்து வீட்டுக்குள்ள பாத்ரூம் வர்றது பெரிய தவறு ஒண்ணும் கிடையாது. இன்னைக்கு அந்த மாதிரி சூழ்நிலையில நம்ம வாழ்றோம். ஆனா வந்து நீங்க வந்து இப்ப மொட்டை மாடியில கொண்டு போய் போட்டீங்கனாலும் அதுவும் உங்க வீட்டோட எல்லைக்குள்ளதான் வருது. அதனால வந்து வீட்டுக்கு வடமேற்குல வீட்டை விட்டு வெளியில போடுற மாதிரி அமைப்பு ஏற்படுத்திக்கங்க. வடமேற்கு பகுதியில போட்டுக்கங்க தனியா. வீட்டுக்குள்ள உங்களுக்கு டாய்லெட் போடுறது வேண்டான்னு சொன்னாக்கா அதனால அந்த மாதிரி அமைச்சுக்கிறது சால சிறந்த விஷயம். இன்னும் கொஞ்சம் தெளிவா இருங்க. இதுக்கு வந்து எப்பவுமே ஒரு வாஸ்து நம்ம ரொம்ப நீங்க வந்து ரொம்ப தீவிரமா பாக்குற ஆள் போல இருக்கு. அதனால வந்து இந்த இடத்துலதான் நீங்க தவறு பண்ணக்கூடாது. நீங்களே இந்த டிவி நிகழ்ச்சிகளை பார்த்து வீட்டை சரி பண்ணாதீங்க. யாரோ ஒருத்தர் உங்க பக்கத்துல உள்ள ஒரு வாஸ்து கன்சல்டன்ட் மட்டும் கூப்பிட்டு அதை சரி பண்ணிங்க, நிச்சயமா நல்லது நடக்கும் தம்பி. நன்றி. நற்பவி நற்பவி நற்பவி. அழைத்ததற்கு மிக்க நன்றி ஐயா. நடைமுறை வாழ்க்கைக்கு ஏற்றாற் போல உங்களுடைய விடையும் நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்கம்மா. அம்மா உங்ககிட்ட ஒரு முக்கியமான கேள்வி கேக்குறேம்மா. நானு வாழ்க்கையில வெற்றி பெறணுமா? நிச்சயமா நீங்க எல்லோருமே இயற்கையோடு எந்த வாழ்க்கை வாழணும் அப்படிங்கறத ஒவ்வொரு முறையும் எங்களுக்காக நீங்க அறிவுறுத்திக்கிட்டே இருக்கீங்க. அப்படி பார்க்கும்பொழுது ஒரு வீடு வாஸ்துப்படி அமைஞ்சதுன்னா நிச்சயமா எல்லாமே சாத்தியமா அமையுமாம்மா. நிச்சயமா சாத்தியம்மா. அதாவது ஒரு வீடு வாஸ்துப்படி அமையுது அப்படின்னா அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் வந்து ஒரு குழப்பமான மனநிலையில இருந்து அவங்க வெளியில வந்துருவாங்க. அந்த குழப்பம் தீரும் போது அங்க நல்லா தூங்குவாங்க. எந்த அளவுக்கு ஒரு நல்ல உழைப்பும் ஒரு தூக்கமும் இருக்குதோ அந்த இடத்துல வந்து மகாலட்சுமி குடியிருப்பாங்க. இதுக்கு பண வரவு அதிகமாகும். இது வந்து நிறைய நான் கண்கூட பார்த்துட்டு இருக்க ஒரு விஷயம். அப்ப இந்த குழப்பம் இல்லாத வாழ்க்கையை உருவாக்குறதுக்கு இது வாஸ்து அப்படிங்கிறது பெரும் அதாவது 100% அந்த உதவியா இருக்குங்கம்மா. அதனாலதான் வீட்டை வாஸ்துப்படி மாத்திக்குங்க, நிம்மதியான வாழ்க்கை வாழுங்கள். இப்ப இன்னைக்கு எந்த நிலையில இருந்தாலுமே இந்த விஷயத்தை தாண்டி உங்களால ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறத வலியுறுத்தி சொல்லிட்டு இருக்கேன். இதுக்கு நான் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலயும் சொல்றேன், இந்த வடகிழக்கு ஜன்னல் பெரும் உதவியா பிள்ளையார் சொல்லி போடுற மாதிரி இருக்குங்கம்மா. இதை பயன்படுத்தும் போது வாஸ்து தீர்க்கமா அமையும் போது அந்த இடத்துல கடினமான உழைப்பு
நேர்மையான வழியில பணம் வர்றது, நிம்மதியான வாழ்க்கை இதெல்லாம் இருக்கும்போது பண வரவு நிம்ம ஆரோக்கியமும் அது மாதிரி எல்லா விஷயத்திலயுமே நம்ம நிறைவான வாழ்க்கை வாழ முடியும். நன்றி நற்பதி. நிச்சயமா, ஆடம்பரமான வாழ்க்கை இல்ல, எல்லோருமே அமைதியான நிம்மதியான ஒரு உறக்கம் தான் எல்லோருமே கேட்கிறாங்க. அதற்கான ஒரு சிறப்பான வழியை கொடுத்திருக்கீங்க. மிக்க மகிழ்ச்சியமா ஒரு நேர் இருக்கிறாங்க, பேசுவோம்மா. வணக்கம் நற்பவி. ஹலோ. வணக்கம் ஐயா, உங்க பெயர் சொல்லுங்க. அள்ளிமுத்து பேசுறேங்க மேடம். எங்க இருந்து அழைக்கிறீங்க ஐயா? எடப்பாடிக்கு பக்கமா, சேலம் மாவட்டம். சரிங்க, அம்மா கிட்ட பேசுங்க, காத்துட்டு இருக்காங்க. தெளிவா உங்களுடைய கேள்விகளை கேளுங்க ஐயா. வணக்கம் சார். நற்பவி சொல்லுங்க. நற்பவி அம்மா வந்து தெற்கு மேற்கு வந்து பள்ளம் போகுதுங்க மேடம். சொல்லுங்க கேள்வி. உங்களுக்கு இப்ப எந்த நிலையில உங்க வாழ்க்கை இருக்கு அதை மட்டும் சொல்லுங்க. உங்க வீட்டோட அமைப்ப நான் சொல்றேன். நான் தெற்கு வாசப்படி வச்சுதான் கட்டிருக்கிறேன். விநாயக சிலை வந்து கன்னி மூலையா வந்து கொஞ்சம் ஓடைக்கும் பக்கமா விநாயக சிலை வந்து செவத்து ஒட்டி வச்சு கும்பலாம்னு நினைக்கிறேன். விநாயகர் கோவில் உங்க விநாயகர் வீட்டோட சேர்ந்து வைக்கிறது தவறான அமைப்பு. ஏன்னா கன்னி மூலையில வந்து நீங்க விநாயகர் வச்சீங்கன்னா நிச்சயமா அந்த ஒரு இடத்துல ஒரு தீபம் ஏத்துவீங்க. அந்த இடத்துல நெருப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்னும் வந்து உங்களோட பொருளாதாரத்தை பாதிக்கும். அதனால அதை தவிர்த்துருங்க. வந்து தெற்கு மேற்கா குழிகள் பள்ளங்கள் இருந்தது அப்படின்னா அந்த வீட்டை மாத்திக்கிறது தான் உங்களுக்கு சால சிறந்த விஷயம். அது மாதிரி ஓட மாதிரி போச்சுன்னா அந்த ஓடையை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. வெளிப்புற வாஸ்து உங்களுக்கு பாதிப்பு கொடுத்துட்டு இருக்கு. அதனால வீட்டை மாத்திக்குங்க. இல்ல குழிகள் மாதிரி இருந்தா குழியை மூடிட்டு வாஸ்துப்படி வீட்டை செக் பண்ணி கரெக்ட் பண்ணிக்கங்க. நல்லது. நன்றி நற்பவி. அழைத்ததற்கு மிக்க நன்றிங்க ஐயா. நற்பவி, உண்மையிலே இந்த நிகழ்ச்சியின் மூலமா அம்மா உங்களை சந்திக்கும் பொழுது ஒவ்வொரு முறையும் எனக்கும் பல நேயர்களுக்கும் தெளிவு கிடைக்குதுமா. நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்திருக்கோம். உங்களை இன்னைக்கு சந்திச்சதுல எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சிமா. ரொம்ப 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 நன்றி அம்மா. நன்றிங்கம்மா. அதாவது நம்ம வந்து இப்ப வந்து வாஸ்துதான் என்னோட முழுமையான என்னோட மூச்சு வாஸ்துதான், ஸ்ரீ அழகர் வாஸ்துதான். இந்த இடத்துல வந்து இப்போ நான் வாஸ்து வந்து பிளான் எல்லாம் வச்சு எப்பவுமே பார்க்க மாட்டேன். என்னோட குருநாதரோட அறிவுரையால வந்து வாஸ்து வந்து டைரக்ட் விசிட் மட்டும்தான், நேரடியா ஒரு வீட்டுக்கு போய் தான் வாஸ்து பாக்குறது என்னோட ஸ்ரீ அழகர் வாஸ்துவோட ஒரு ஃபர்ஸ்ட் ரூலா நான் வச்சிருக்கேன். அதனால வந்து வாஸ்து இப்போதைக்கு நேர்ல வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. அதனால வந்து புக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த லாக்டவுன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நேரடியா வந்து நிச்சயமா ஒவ்வொருவரையும் உங்க இல்லத்திலயும் வந்து சந்திக்கிறேன். நன்றி நற்பவி. இந்த நேரங்கள்ல வந்து நிறைய குழப்பங்களோடையும் நிறைய தீர்வுகள் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு டாரட் ஜோதிடம் மூலமாகவும் பிருகுநந்தி நாடி ஜோதிடம் மூலமாகவும் சுவிட்ச் வேர்ட்ஸ் எண்ணியல் இது போன்ற அநேக விஷயங்கள் மூலமாகவும் போன் ஆன்லைன் கன்சல்டேஷன்ல நிறைய தீர்வுகள் கொடுத்துட்டு இருக்கேன். தேவைப்படுறவங்க எங்களோட நம்பர்ல முன்பதிவு பண்ணி நிச்சயமா அப்பாயின்மெண்ட் வாங்கிதான் எங்கிட்ட நீங்க பேச முடியும். வீடியோ கால் பேசி உங்க விஷயங்களுக்கு தீர்வு பெற்றுக் கொள்ளலாம். நன்றி நற்பவி. வாழ்க வளமுடன். அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசம் மின்னது. என் மாளிகை பாறை கருப்பண்ண சுவாமியின் பாதம் பணிந்து மீண்டும் இதே நிகழ்ச்சியில் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறேன். இந்த அரிய வாய்ப்பை தந்த புதியுகம் சேனலுக்கும் எனது தொகுப்பாளர் ஆர்த்தி அவர்களுக்கும் இங்கு பணிபுரியும் அனைவருக்கும் எனது சிரம் தாழ்ந்த நன்றிகள். நற்பவி 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 உலகெங்கும் நற்பவி ஒழிக்கட்டும் அனைவரது வாழ்வும் செழிக்கட்டும். யோகிராம் சுரத்குமார் ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம் நற்பவி. அம்மா நன்றிமா. மகிழ்ச்சிங்கம்மா. நன்றி நன்றிமா. என்னோட